நினைப்பதுவே அல்லா வேறொன்றறியே பராபரம். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம். தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து ஆண்டுகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டம் அடிமலர் அருளை அருள் தமிழ் துர்மிக்கி ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு 2047 ஆங்கிலம் ஆண்டு 2016 முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1437 தமிழ் புரட்டாசி மாதம் 13 ஆங்கிலம் செப்டம்பர் மாதம் 29 முஸ்லிம் துல்ஹஜ் மாதம் 26 கிழமை வியாழ் திதி சதுர்த்தசி பின்னிரவு 4:27 வரை அதன் பின்னர் அமாவாசை நட்சத்திரம் பூரம் முன்னிரவு 8:49 வரை அதன் பின்னர் உத்திரம் யோகம் சித்த யோகம் பூரம் நட்சத்திரம் உள்ளவர் அதன் பின்னர் யோகம் சரியில்லை. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஶ்ச ராஹவே கேதவே நமஹ. தேவானாம் ச ருஷீணாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகேஷம் தம் நமாமி ப்ருஹஸ்பதிம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே க்ரிணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு ப்ரசோதயாத். ராகுகாலம் பிற்பகல் 1:30 to 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. சுப காரியங்களுக்கான சுப ஹோரைகள் காலை 9:00 to 10:30 வரை. பிற்பகல் 1:00 to 1:30 வரை. மாலை 4:30 to 7 வரை. இரவு 8:00 to 9:00 வரை. பகவான் என்ற சொல்லுக்கு ஞானம் சக்தி முதலிய 6 குணங்கள் கொண்டவன் என்று பொருள். இந்த குணங்கள் யாரிடம் எல்லையற்று உயர்ந்து இருக்கின்றனவோ அவன்தான் இந்த சொல்லுக்கு முக்கியமான நேர்பொருள். அவன் ஸ்ரீ நாராயணன்தான்.
நினைவில் வைத்தார். கனவில் காட்சி தரும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமான். பிரம்மபுரம் என்ற ஓசூர் கிராமம் அகலகல்லே நிறையும் என்னும் அலர்மேல் மங்கையுரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வான் நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திரு வேங்கடத்தான் புகழ் ஒன்னில்லா அடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் அன்றி உலகினையாக்கி அரும் பொருள் நூல் விரித்து நின்று தன் நீள் புகழ் வேங்கட மாமலை மேவி பின்னும் வென்றி புகழ் திரு வேங்கடநாதன் எனும் குருவான் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனன் செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமால் நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்து பவளவாய்க் காண்பேன் சேரமான் பெருமாள் மா மன்னனாக இருந்து பக்தி மேலிட்டார் ஆழ்வாராக பேரடைந்து பல பாசுரங்களை பாடி அருளியவர் பகவானின் கைங்கரியமே ஒரு பக்தனுக்கு மிக அவசியமானது என்பதனை உணர்த்தியவர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். பகவான் தாம் கொடுத்ததை திரும்ப கேட்பதில்லை, பக்தன் கேட்பதைத்தான் பகவான் அருள்வாளித்தருளுகின்றான். ஆனால் அந்த பகவானுக்கு எத்துணையோ திருக்கோயில்கள் தருமமிகு தமிழகத்தில் அமைந்திருப்பினும் பல பல திருக்கோயில்கள் சம்ப்ரோட்சண விழாவை நோக்கி திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. புதிய கோயில்களை அமைப்பதை விட்டு பழைய கோயில்களை பராமரிப்பதுதான் ஒரு பக்தனின் தலையாய கடமையாக அமைய வேண்டும். அந்த கடமைக்கு பகவான் பேரருளை கருணை மழையாக பொழிந்தருளுகின்றார். தருமமிகு தமிழகத்தில் வந்தவாசிக்கு அருகில் அமைந்தருளிருக்கின்ற திருத்தலம் பிரம்மபுரம் என்ற ஓசூர் கிராமம் 600 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருத்தலம். இத்திருத்தலத்தில் நினைவில் வைத்தால் கனவில் காட்சி தரும் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் வரப்பிரசாதியாக எழுந்தருளியுள்ளார். பழமை வாய்ந்த திருத்தல திருக்கோயிலின் திருப்பணிகள் பக்தர்களின் பக்திக்குரியதாக அமைந்து அதிவிரைவில் மகா சம்ப்ரோட்சணம் பகவானின் கருணையினால் அமைந்திட உள்ளது. பக்தன் ஆற்ற வேண்டிய கைங்கரியம் பகவானுக்குரிய சம்ப்ரோக்ஷணம். ஓசூர் ஸ்ரீ சீனிவாச
பெருமாள் திருக்கோயில் சம்பிரோச்சனத்துக்கு முன்னர் ஓர் சுபமங்கள விசேஷத்தை வைபவத்தை அமைத்தருள விரும்பினர் பக்தர்கள். அதற்காக அமைந்தருளியது ஓர் அற்புதமான வைபோகம். அது வாரணமாயிரம் சூழ வளஞ்செய் நாரண நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டே தோழி நான். சூடிக் கொடுத்த சுடர்கொடி பாடிக் கொடுத்த பைங்கிடி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் கனவுகள் அனைத்துமே பலிதமாகிவிட்டன. அந்த கனவில் ஒன்றுதான் நினைவில் வைத்தால் கனவில் காட்சி தரும் ஸ்ரீ சீனிவாச பெருமாளின் கல்யாண வைபோகம். பகவான் எப்போது எங்கு அவதரித்தாலும் பிராட்டியும் அப்போதே அங்கேயே அவதரிக்கின்றார். அலர்மேல் மங்கையுரை மார்பன் அவனை விட்டு என்றும் பிரியாதவள் பிராட்டி. ஸ்ரீவைணவ சம்பிரதாயத்திலே பிராட்டியை முன்வைத்து பகவானை பற்றி கொள்ள வேண்டும் என்று அருளியுள்ளனர் பெரியோர். அந்த பிராட்டி இன்று ஸ்ரீ சீனிவாச பெருமாளின் கைத்தலம் பற்றும் அற்புதமான தெய்வீக நிகழ்வு அரங்கேறுகிறது. தெய்வ திருமணம் என்பது ஒரு நாடகம். அதில் தெய்வம்தான் நாயகன், அவனே ஆண் மகன். திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருக்கின்ற அற்புதமான சேவை தரிசனத்தில் அதன்போது ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு கல்யாண வைபோகம். ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆஞ்சையின்படி 33 கோடி தேவர்களாலும் இப்பூலகில் வசித்து வரும் பக்தர்களாலும் பிரார்த்தனை செய்யப்பட்டு ஸ்ரீ சீனிவாச கல்யாண மகோற்சவம் உலக நன்மைக்காகவும் திருமண தடைகள் நீங்கி நல்வாழ்வு பெறவும் நினைவில் வைத்தால் கனவில் காட்சி தரும் பிரம்மபுரம் என்ற ஓசூர் ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு குருஜி அரிதாஸ்கிரியின் அருளினை ஏற்று வானுயர உயர்ந்திருக்கும் தென்னாங்கூர் திருக்கோயில் ஸ்ரீ பாலாஜி பட்டாச்சாரியார் அவர்களால் புதிதாக கட்டப்படும் கற்கோயில் கட்டும் திருப்பணிக்காக இத்திருமணம் அமைந்தருளியது.
விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின்படி பெருமாளுக்குரிய விவாகம். திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானின் திருவருட்கருணையினால் நினைவில் வைத்தால் கனவில் காட்சி தரும் ஸ்ரீ சீனிவாச பெருமாளின் திருக்கல்யாண மகோற்சவத்தை தரிசித்துக் கொண்டிருக்கின்ற போது பிராட்டி திருச்சானூர் பத்மாவதி தாயார் எனும் அலர்மேலு மங்கை தாயார் அற்புதமான ஓர் தெய்வீக நிகழ்வு சிந்தையில் பதிவாகின்ற சுகமுனிவர் தவம் செய்து முக்தி பெற்ற இடம் திருச்சுகனூர். அது தற்போது திருச்சானூர் என்று திரிந்து வழங்கப்பட்டு வருகிறது. பெரும்பாலான பக்தர்கள் அலர்மேல் மங்காபுரம் என்று குறிக்கின்றனர். இங்கு இத்திருத்தல கோயிலுக்கு மிக அருகாமையில் பத்மசரோவரம் என்று புராண பிரசித்தமான திருக்குளம் ஒன்று அமைந்துள்ளது. இத்தடாகத்தில் இத்திருத்தல திருக்கோயில் கொண்டு எழுந்தருடியுள் அலர்மேல் மங்கை தாயாருக்கு பிரம்மோற்சவத்தின் முடிவில் அவபிருதம் அதாவது தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் சுக்கலபட்ச பஞ்சமியில் நடப்பதனால் பஞ்சமி தீர்த்தமென்றே இத்தீர்த்தவாரி உற்சவம் பக்தர்களால் கருதப்படுகிறது. ஸ்ரீ சீனிவாச பெருமாளின் திருக்கல்யாண மகோற்சவ வைபவம் சுக்கலபட்சத்திலே பஞ்சமி சென்றுவிட சுவாதி நட்சத்திரத்திலே அமைந்தருளியது அந்த பெருமாளின் பேரொரு கருணையே ஆகும். திருவேங்கடமுடையான் எப்போதும் தன்னை பிரியாத அலர்மேல் மங்கையை பிரிவதும் மீண்டும் தவம் செய்து பெறுவதும் குளம் தோன்றுவதும் ஏன் என்று எழுகின்ற வினாவிற்கு பாத்மபுராணம் க்ஷேத்திரகாண்டம் 34 அத்தியாயம் விடை அளிக்கிறது. சத்துவகுணமுள்ள பரம்பொருள் எது என்று நிச்சயிப்பதற்காக முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆராய்ந்து அதை தெரிந்து கொண்டு வருவதற்காக பிருகு முனிவரை அனுப்பினர். அவர் முதலில் சத்தியலோகத்திற்கு சென்றார். பிரம்மதேவன் சபையில் குழுவீற்றிருந்தார், வணங்கினார். ஆனால் முனிவரை நலம் விசாரித்தல் கண்கொண்டு பார்த்தல் ஏதும் செய்யாமல் பிரம்மன் இருக்கவே அம்முனிவர் நான்முகன் கடவுளை செருக்குடமை கொண்டு ரஜோகுணமுள்ளவராக நிச்சயித்துக் கொண்டு திருக்கையிலைக்கு சென்றார். அங்கு பார்வதியுடன் லீலை புரிந்து கொண்டிருக்கும் சிவபெருமான் முனிவருக்கு காட்சி அளிக்கவில்லை. அப்பிருகு முனிவர் அப்பெருமானை எப்போதும் போகத்தில் ஆழ்ந்திருப்பது காரணமாக தமோகுணமுடையவராக அறுதியிட்டு பின்னர் திருவைகுந்தம் வந்தார். அங்கு திருமாலை திருமார்பின் காலால் உதைத்தார். உடனே எழுந்தார் திருமால். பிருகு முனிவரிடம்
மிக கடினமான அடியேனுடைய மார்பு உதைத்ததனால் தேவருடைய மெல்லிய திருவடி நொந்திருக்குமே என்று உபசார வார்த்தை கூறி முனிவரின் திருவடியை வருடி பின்னர் அப்பிருகு முனிவரை பலவகையாக பூஜித்தார். முனிவரோ பார்த்தார், நாம் உதைத்ததற்கு சிறிதும் சினமடையாமல் நமது காலை பிடித்து நல்வார்த்தை சொல்லி உபசரித்த இந்த திருமாலே சத்வகுணம் படைத்த பரம்பொருளாவா என்று சிந்தித்து திரும்பி வந்து அந்த அற்புதமான செய்தியை முனிவர்களுக்கு உரைத்தார் என்று கதைகள் உள்ளன. உலகில் மிகவும் பிரசித்தமானதும் அதுவே. அம்முனிவர் திரும்பி பின்பு வைகுந்தத்தில் நடந்ததை பற்றி பத்ம புராணம் கூறும். ஓ தெய்வீக நிகழ்வு! பிருகு முனிவர் தான் வசிக்கும் திருமாலின் திருமார்பில் உதைத்ததனால் சினம் கொண்ட திருமகள் வைகுந்தத்தை விட்டு பாதாள உலகம் சென்று சேர்ந்து விட்டார். அங்கு வாசம் செய்யும் கபில முனிவர் தாயாருக்கு கோவில் அமைத்து ஆராதனை செய்தார். வெகு காலம் திருமகளான தாயார் அங்கே எழுந்தருளி இருந்தார். இதற்குள் திருமால் திருமகளை தேடுவதற்காக பூலோகத்திற்கு வந்து 56 தேசங்களிலும் பல திருவுருவம் கொண்டு தேடிக்கொண்டே கொல்லாபுரத்தை அடைந்தார். அங்கு ஒரு கோயில் முன்பு அகத்திய முனிவரால் வழிபடப்பெற்ற அர்ச்சை வடிவிலுள்ள திருமகளை பார்த்தார். அங்கு பல முனிவர்களால் பூஜிக்கப்பட்டு வருகின்ற அத்திருமகளை தாமும் பூஜித்து கொண்டே 10 காலம் கழித்தார். அப்போது ஒரு நாள் திருமாலை குறித்து ஓர் அசரீரி வாக்காக வெளிப்பட்டது. திருமகளை காண விரும்பும் விஷ்ணு பகவானே, கலங்காதே, இங்கிருந்து தெற்கே செல்லும் கிருஷ்ணா நதிக்கு தெற்கில் 22 யோஜனை தூரத்தில் உள்ளதும் முனிவர்கள் வசிக்கும் இடமுமாகி சொர்ணமுகி நதிக்கரையில் கடப்பாறை கொண்டு ஒரு தடாகம் தோன்றும். அதன் கரையில் தவம் செய்யும் தேவலோகத்திலிருந்து பொற்கமல மலர் கொடிகளை கொண்டு வந்து அக்குளத்தில் வையும். அதன் கரையில் பலவிதமான மலர்ச்செடிகளையும் நட்டு தோட்டம் ஏற்படுத்தும். அங்கு இருந்து கொண்டு திருமகளை 12 ஆண்டு காலம் திருமகளின் மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டும் தாமரை மலர்களால் திருமகளை அர்ச்சனை செய்து கொண்டும் தவம் செய்வீராது. அக்குளத்தில் ஒரு பொற்றாமரை மலரில் 16 வயதிற்குட்பட்ட யுவதியார் திருமகள் தோன்றுவார். ஆகையா சொர்ணமுகி நதிக்கரைக்கு விரைவாக செல்வீராக என்பதே அந்த அசரீரி வாக்கு. அதனை செவியுற்ற திருமா கருடன் மீதே சொர்ணமுகி நதிக்கரை சேர்ந்து பின்னர் வராகப் பெருமாள் எழுந்தருடியுள்ள திருவேங்கட மலையை அடைந்து அங்கு சுவாமி புஷ்கரணியை கண்டார். வராகப் பெருமாள் கோவிலின் அருகே கருட வாகனத்திலிருந்து இறங்கி
தான் இன்னார் என்று யாரும் அறியாத வண்ணம் ஒரு அரசகுமார வேடம் தாங்கி சுவாமி புஷ்கரணியில் நீராடி பல முனிவர்களால் விருந்திட்டு உபசரிக்கப் பெற்று பின்னர் காலையில் எழுந்திருந்து முனிவர்களிடம் விடை பெற்று கருடனை குதிரையாக மாற்றி அதன் மீதே பல பொற்றாமரை மலர்கள் நிறைந்த சொர்ணமிகு நதியை அடைந்தார். அங்கு இறங்கின ஒரு சமமான இடத்தில் கடப்பாறையால் பூமியை வெட்டி அழகிய குளம் ஒன்றை நிருமித்தார். உடனே வாயுதேவனை நினைத்தார். அவன் எதிரே தோன்றினான். அவன் மூலமாக தேவலோகத்திலுள்ள பொற்றாமரை மலர்கொடிகளை இந்திரனுடைய அனுமதியுடன் வரவழைத்து அக்குளத்தில் நட்டார். அதன் கரை கிழக்கு முகமாக கதிரவனை பிரதிஷ்டை செய்தார். அதன் பின் தாமரை மலர்களைக் கொண்டு திருமகளை பெறுவதற்காக கதிரவனை அர்ச்சனை செய்து வந்தார். விடியற்காலை லக்ஷ்மி மந்திரத்தை ஒரு நாளுக்கு 3000 முறைகள் ஜபித்து கொண்டும் அக்குளத்தில் தண்ணீரால் அதன் நன்னீரால் 300 முறைகள் தர்ப்பணம் செய்து கொண்டும் அந்த பொற்றாமரை மலர்கள் 1000 கொண்டு திருமகளை அர்ச்சித்து கொண்டும் வேறு எந்த உணவில்லாமல் உணர்வில்லாமல் பாலை மட்டுமே அறிந்து ஆராதனம் செய்வதிலேயே ஊற்றமுடையவராய் 12 ஆண்டுகள் தவம் இயற்றினார். இத்தவத்தை பார்த்த இந்திரன் தனது பதவிக்காகத்தான் இந்த அரசகுமாரன் தவம் இயற்றுகின்றானோ என்று எண்ணி ஊர்வசி முதலிய தேவமாதர்களை ஏவி திருமாலை மோகிக்கச் செய்தார். அது பலிதமாகவில்லை. 12 ஆண்டுகள் கழிந்தன. 13 ஆண்டு கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை உத்தராட நட்சத்திரம் அமைய அன்று மைத்திரம் என்ற முகூர்த்தத்தில் அத்தாமரை தடாகத்தின் நடுவில் ஒளி திரட்சி ஒன்று தோன்றியது. அதன் மத்தியில் பொற்றாமரை மலர்களால் நிருமிக்கப்பட்ட உயர்ந்ததோ தேர் தென்பட்ட அத்தேருக்குள்ளே 1000 இதழ்கள் பொருந்தியதோ தாமரை மலர் போன்ற திருவிழிகளும் செந்தாமரை பூ போன்ற இரு திருப்பாதங்களும் கமல மலரின் மணம் வீசுகின்ற திருவாயும் கோவை கனி போன்ற உதடுகளும் புன் சிரிப்பும் தானுமா பலவகை ஆபரணங்களும் பீதாம்பரமும் அணிந்து நறுமணம் மிக்க செங்கழுநீர் மலர் மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு திருமகள் அங்கு தவமியற்றும் திருமாலை ஆசையுடன் கடைக்கணித்து கொண்டே வந்தார். அப்போது தேவர்கள் துந்துபிகளை முழங்கின. சங்குகள் ஒலித்தன. தேவமாதர் ஆடினர். கந்தருவர் பாடினர். இவ்வொலியை கேட்டு பிரமன் சிவன் இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் அக்குளக்கரை அருகில் வந்தனர். திருமகளை கண்டனர். சில தேவர்களும் அசுரர்களும் இவள் நம்மையே மனம் புரிவாள் நம்மைத்தான் அடையப் போகிறாள் என்றபடி மனப்பால் குடித்து கொண்டிருக்கையில் திருமகள்
புன் சிரிப்புடன் எழுந்து வந்து தன் திருக்கழுத்தில் அணிந்த செங்கழுநீர் மலர் மாலையை கலைந்து திடீரென திருமாலின் கழுத்தில் சமர்ப்பித்து அப்பெருமாளை அணைத்து கொண்டு அதன் பின் அங்கு குழுமியிருக்கும் அனைவரையும் பார்த்தான். திருமாலின் திருமார்பில் சேர்ந்து அத்திருமகளின் கடாட்சத்தால் தேவரும் ஏன் அசுரரும் அதன் பின் முனிவரும் தத்தம் கோரிக்கைகளை நிறைவேறப் பெற்றனர். அதன் பின் திருமா திருமகளை அழைத்து கொண்டு கருட வாகனமேலே ஆதிசேஷ மலை என்று போற்றுகின்ற திருவேங்கட மலை சென்று சேர்ந்து சொர்ண புஷ்கரணியின் கரையில் திருமகளோடு மகிழ்ந்து விளையாடிக் கொண்டிருந்தார். இதுதான் பத்மபுராணம் கூறும் தெய்வீக நிகழ்வு. ஸ்ரீ சீனிவாச திருமண மகோற்சவத்தில் இந்த பிராட்டியின் நினைவும் பெருமாளின் நினைவும் பக்தர்களுக்கு அமைந்தருளவே இத்திருமணம் அற்புதமாக அரங்கேறியது. ஸ்ரீ சீனிவாச திருக்கல்யாண மகோற்சவம் பிரம்மபுரம் எனும் ஓசூர் கிராமத்தில் ஓசூர் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோயிலின் சம்பிரோட்சணத்திற்காக இத்திருமண வைபவத்தில் வேதமோதினர் குறிச்சி கிடாம்பி ஆத்திரேய ஸ்ரீ ஆர் லக்ஷ்மி நரசிம்மன் மற்றும் அவர்கள் குழுவின் தெய்வ திருமணத்தை நடத்துவதற்கு மனிதனால் இயலாது, தெய்வத்தின் திருவருள் இருந்தால்தான் இயலும் என்பதனை பறைசாற்றும் விதத்தில் அமைந்தருளிய இத்திருமண வைபவத்தை ஸ்ரீமான் ராஜாமணி பட்டாச்சாரியார் அவர்களும் தென்னாங்கூர் ஸ்ரீமான் பாலாஜி பட்டாச்சாரியார் அவர்களும் அவர்களை சார்ந்த பட்டாச்சாரிய சுவாமிகளும் அற்புதமாக இறை அருளால் அமைத்திருந்தனர். வைகுந்தமே வான்வழியே வந்து பூலோகத்தில் இறங்கியதும் அதிலும் மேன்மையாக திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானே ஏழு மலையிலிருந்து இறங்கி வந்து தர்மமிகு தமிழகத்தில் தலைநகராம் சென்னை மாநகரில் எழுந்தருளி சேவை சாதித்தருளியது பிரம்மபுரம் என்ற ஓசூ ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோயிலின் சம்பிரோட்சணத்திற்காக என்றார். அது சத்தியமான வார்த்தை. அந்த சத்தியத்தை பக்தர்கள் சங்கற்பமாக ஏற்றுக்கொண்டார். சம்பிரோட்சணம் அதி விரைவில் அவன் அருளார்.
திருவாக்கும் செய் கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர்மானை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து மனத்தானை மனத்துணிந்த கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை வாயானை மனத்தானை மனத்துணிந்த கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திருவாரவ சேயானை தென்கூடல் திருவாரவ சிவனழியை சிந்திக்க பெற்றேன் நானே சிவனழியை சிந்திக்க பெற்றேன் நானே ஆனந்தமாய உலபில்லை ஆனந்தமாய
சிவபெருமானே தேனிடை சூரியதே புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிடந்து அருளுவதே என்னையே எங்கிடந்து அருளுவதே என்னையே வையகம் இன்புற நின்ற மறுமலி பொற்பதம் போற்றி கையமரும் நிலை போற்றி கருணை முகமலர் போற்றி வையகம் இன்புற நின்ற மறுமலி பொற்பதம் போற்றி கையமரும் நிலை போற்றி கருணை முகமலர் போற்றி மெய்யிலகும் ஒளி போற்றி விரவியனை எடுத்தாண்ட செய்ய திருவடி போற்றி திருச்சிற்றம்பலம் போற்றி அடிமலர் பூங்குழல் போற்றி முத்தரிய தொடி தோள் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியத்து பால் சுரந்த கலசம் போற்றி போற்றி சுரும்பு முரல் அடிமலர் பூங்குழல் போற்றி முத்தரிய தொடி தோள் கரும்புருவ சிலை போற்றி கவுனியக்கு பாசுரந்த கலசம் போற்றி போற்றி சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும்
அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள அபிராமி கடை கண்களே, அபிராமி கடை கண்களே. மும்மலம் வேறுபட்டொழிய மொய்த்துயிர் அம்மலர்த்தாள் நிழலடங்கும் உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலையலது உளம் சிந்தியாதரோ. மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி. மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி. காஞ்சி மாவடி வைகுஞ்சவுவேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி. காஞ்சி மாவடி வைகுஞ்சவுவேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி போற்றி. பன்னிரு கரத்தாய் போற்றி பசும் பொன்மா மயிலாய் போற்றி உன்னிய கருணை ஆறு முகப்பரம் பொருளே போற்றி. பன்னிரு கரத்தாய் போற்றி பசும் பொன்மா மயிலாய் போற்றி உன்னிய கருணை ஆறு முகப்பரம் பொருளே போற்றி. கண்ணியல் இருவர் நீங்கா கருணை வாரியே போற்றி என்னிரு கண்ணே கண்ணுள் இருக்கும் மாமணியே போற்றி. கண்ணியர் இருவர் நீங்கா கருணை வாரியே போற்றி என்னிரு கண்ணே கண்ணுள் இருக்கும் மாமணியே போற்றி போற்றி போற்றி. உன்னை ஒழிய ஒருவரையும் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன். பன்னிருகை போலப்பாவானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே செந்தில் கரடிதல் ஆழ்வர் கருகோடி தீட்டமும் சரவணத்துள் அடக்கம் கரடிதலில் ஆழ்வர் கருகோடி தீட்டமும் சரவணத்துள் அடக்கம் சாற்றுமோர் ஏழு கோடி மந்திரங்களும் சடாச்சரத்துள்ளடக்கம் சாற்றுமோர் ஏழு கோடி மந்திரங்களும் சடாச்சரத்துள்ளடக்கம் மிருகமிகு நவ கோடி சித்தர்களும் உனது சுமையை கடந்த நின்றடக்கம் மிருகமிகு நவ கோடி சித்தர்களும் உனது சுமையை கடந்த நின்றடக்கம் மேலான தேவாலயங்களும் உள்ளடக்கம் மேலான தேவாலயங்களும் ஆறுபடி நீட்டினில் உள்ளடக்கம் இரவி முதல் முப்பத்து முக்கோடி தேவரும் இதய கமலத்துள் அடக்கம் இரவி முதல் முப்பத்து முக்கோடி தேவரும் இதய கமலத்துள் அடக்கம் ஈரேழு புவன முதல் அண்டங்கள் பலமும் இடத்தினில் அடக்கம் ஐயா ஈரேழு புவன முதல் அண்டங்கள் பலவும் உன் இடத்தினில் அடக்கமையா வாரிசை மிகு பக்த ஜன பரிபாலன மோக வள்ளி குஞ்சரி மணாளா வாரிசை மிகு பக்த ஜன பரிபாலன மோக வள்ளி குஞ்சரி மணாளா மனசமலராய
சரசகோபாலன் மருக சரவண முருகனே, மருக சரவண முருகனே. பொன்னங்கடுக்கை முடிவேந்த புனிதர் கமைக்கும் பொருள் அன்றி, பொன்னங்கடுக்கை முடிவேந்த புனிதர் கமைக்கும் பொருள் அன்றி. பெண்ணும் பல நாடைகள் பிறவும் பேரு தமக்கென்று அமையாமே, பெண்ணும் பல நாடைகள் பிறவும் பேரு தமக்கென்று அமையாமே. மண்ணும் தலைவல் பூஷணையில் மல்கும் பயனை அடியார்கள், மண்ணும் தலைவல் பூஷணையில் மல்கும் பயனை அடியார்கள். உண்ணும் படி பூஷணை கொள்ளும் தூயோ நடித்தா மறை தொழுவாம், உண்ணும் படி பூஷணை கொள்ளும் தூயோ நடித்தா மறை தொழுவாம். கடல் போற்றி ஊழியர் போன் வெப்பொழித்த புகழியர் போன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழிதிரு நாவலூர் வன் கொண்ட பதம் போற்றி, வாழிதிரு நாவலூர் வன் கொண்ட பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய் கண்டார் இணைத்தாள் போற்றி, ஈராண்டேர் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய் கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருணந்தீனர்த்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருணந்தீனர்த்தாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறையான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. பதம் போற்றி தில்லை வாழந்த
நன்றி. அருள் நிகழ்வுகள் நாளை 30/9/2016 புரட்டாசி 14 வெள்ளிக்கிழமை மத்வாச்சாரியார் புண்ணிய தினங்கள் ஸ்ரீ மாதவ சர்வ மகாலய அமாவாசை திருக்கண்ணபுரம் அருள்மிகு சௌரிராஜ பெருமான் விபீஷ்ணாழ்வாருக்கு நடையழகு சேவை காண்பித்தருளன்.